மேற்கு தொடர்ச்சி மலை எண்ணிலடங்கா உயிரினங்களுக்கு தாய்மடியாக இருக்கிறது. உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் காணப்படாத பல உயிரினங்களை நம்மால் இங்கே காண இயலும். தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்வேறு பகுதிகளில் காணப்பட்டது. அதிக மழைப்பொழிவு, கடல் மட்டத்திலிருந்து 1500 முதல் 2600 மீட்டர் உயரத்தில் உள்ள சோலைக்காடுகளில் மட்டுமே இந்த வரையாடுகள் வசிக்கின்றன. இறைச்சி, தோல் போன்ற தேவைகளுக்காக வேட்டையாடப்பட்டு வந்த வரையாடுகள் ஒரு காலத்திற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் காணாமல் போனது. அதன் வாழ்விடங்கள் சுருக்கப்படுதல், மனிதர்களால் ஏற்படும் இடையூறுகள் காரணமாக 1900 ஆண்டுகளின் பிற்பகுதியில் பெரும் அழிவை சந்தித்தது இந்த விலங்கினம். தற்போது வெறும் 3000-க்கும் குறைவான வரையாடுகளை காணப்படுகிறது. கேரளாவின் இரவிக்குளம், தமிழகத்தின் ஆனைமலை, பழனிமலை, நீலகிரி, மேகமலை மற்றும் அகஸ்தியர் மலை பகுதிகளில் இந்த வரையாடுகள் தற்போது வாழ்ந்து வருகின்றன. கேரளாவின் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பரவியிருக்கும் ஆனமலை தொடர்களில் இந்த வரையாடுகளை மனிதர்கள் மிக அருகில் காண முடியும். இரவிக்குளம் தேசிய பூங்காவில் காலை முதல் மாலை வரை வனத்துறையினர் இந்த வரையாடுகளை காண்பதற்காக சிறப்பு சுற்றுலா பயணத்தை வழங்கி வருகின்றனர். இரவிக்குளத்தில் மட்டுமே வரையாடுகளை மனிதர்கள் மிக நெருக்கமாக காண இயலும். இப்பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொண்ட டாக்டர் கிளிஃப் ரைஸ் என்பவர் வரையாடுகளை உப்பு கொடுத்து பழக்கியதுடன் அதில் 67 ஆடுகளுக்கு கலர் கோலர் காலர்களை மாட்டிவிட்டு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டார். அதன் பின்னர் மனிதர்கள் பற்றிய அச்சம் இந்த பகுதியில் இருக்கும் வரையாடுகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த வரையாடுகள் அதிகம் காணப்பட்ட கிளான் மார்கன் மலைப்பகுதி மற்றும் களக்காடு முன்னந்துறையில் உள்ள திருக்குறுங்குடி ஆகிய பகுதிகளில் மீண்டும் வரையாடுகளை மறு அறிமுகம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள்.